வணக்கம் நண்பா. என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சில பொண்ணுங்க வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லவ்ன்ற பேச்சை எடுத்தாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல் மனசு கொண்ட பொண்ணுங்களையும் ஈஸியாக எப்படி உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணுறது, உங்களை லவ் பண்ண வைக்கிறதுன்றதுக்கு தேவையான பெஸ்ட்டான 5 லவ் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நிறைய பசங்க வந்து தங்களுடைய அழகை பற்றி ரொம்பவே கவலைப்படுவாங்க. நான் ரொம்பவே கருப்பாக இருக்கேன், நான் ரொம்பவே குள்ளமாக இருக்கேன், ஸோ என்னையெல்லாம் ஒரு பொண்ணு பார்ப்பாங்களா, லவ் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை இருந்து இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்க முடியாது. பிகாஸ் அப்படி நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுடைய மனசில் வந்து எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கே பயப்படுவீங்க. தூரத்தில் நின்று ஒளிஞ்சு பார்க்குறதோட உங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடும் நண்பா. ஸோ ஒரு பொண்ணு கூட போய் பேசணும்னா முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்குங்க. கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஒரு பையனால தான் எந்த பொண்ணையுமே லவ் பண்ண வைக்க முடியும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, ஐடென்டிஃபையிங் யுவர் டேலண்ட். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராயிங்கில் டேலண்ட் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஃபோட்டோகிராஃபி செமையாக பண்ணலாம், அல்லது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஒரு பிரைட்டான பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு டேலண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இயற்கையாக நமக்கு கடவுள் தந்த அழகு நமக்கு கம்மியாக இருந்தாலும் ஸோ இந்த டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நமக்கு இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நண்பா. ஸோ உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பொண்ணுங்க கூட பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துலையுமே தடுமாறாமல் பேசணும். அதுக்கு வந்து நீங்கள் பேஜ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போக தேவையில்ல. ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துடும். அதிலே ரொம்ப முக்கியமாக பொண்ணுங்க கூட பேசும்போது ஐ காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில ரூல்ஸ் வந்து பொண்ணுங்க கூட பேசும்போது எப்படி பேசணுன்றதுக்காக நான் ஹவு டு மேக் அன் இன்ட்ரெஸ்டிங் கன்வர்சேஷன் சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். சில பசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எப்போவுமே மற்றவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக சொல்லணும்னா உங்கள் ஸ்கூலில் கிளாஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பையன் இருப்பான், எல்லா டீச்சர்ஸுக்குமே ஃபேவரட்டாக இருப்பாங்க. அதே போல் எல்லா பசங்களுக்குமே ஃபேவரட்டாக இருப்பாங்க. அவங்க நிற்கிற இடத்துல எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பர்சனாக நீங்கள் மாறினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் நண்பா. சில பசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸில் வந்து எல்லா பொண்ணுங்களுமே அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவன் ப்ளே பாயின் அர்த்தம் கிடையாது, அவன் அந்தளவுக்கு இறங்கி நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் எல்லா கூடையுமே சோஷியலாக பழகக்கூடியவங்களா இருங்க, கண்டிப்பாக பொண்ணுங்களை உங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்பர் 5 டிப், இது ரொம்பவே முக்கியமான டைப். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஆல்வேஸ். எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருங்க. சில பசங்க வந்து உருண்டுட்டு இருப்பாங்க, பட் அது அவங்களுடைய நேச்சுரல் கேரக்டராக கூட இருக்கலாம். ஆனால் எப்போவுமே மற்றவங்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சரி, அல்லது அவங்கள எப்பயாச்சும் அடிக்கடி மீட் பண்ணுறீங்கனாலும் சரி, அவங்கள பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்க பழகுங்க. ஸ்மைல் ஆல்வேஸ் இஸ் பெட்டர் ஃபார் யுவர் லைஃப் நண்பா. ஸோ எப்போவுமே மறக்காமல் சின்னதாக ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணுற பசங்களை கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட கல் மனசு கொண்ட பெண்ணையும் உங்களால் கரைக்க முடியும். ஸோ நண்பா, இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.